ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிவாங்கி பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம ஷிவாங்கி இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் முதலாவது ஸ்டோரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது நம்ம ஷிவாங்கிக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபேன் ஒருத்தங்க ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதைத்தான் வந்துட்டு ஷிவாங்கி அவங்களுடைய ஸ்டோரியில் வந்துட்டு மென்ஷன் பண்ணி திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பதிலுக்கு ஹார்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அந்த ஒரு நம்ம ஷிவாங்கி சாம் ரெண்டு பேருமே வந்துட்டு லைவ் வரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ மீடியா மேஷன்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து லைவ் ரெண்டு பேருமே February 4. ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மீடியா மேஷன்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம சாம் அண்ட் ஷிவாங்கி ரெண்டு பேருமே லைவ் வராங்க. ஸோ அது பற்றின அப்டேட்டை தான் வந்துட்டு நம்ம ஷிவாங்கி அவங்களுடைய ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டே வந்துட்டு நம்ம ஷிவாங்கி சாம் அண்ட் வந்து சூப்பர் சிங்கர் டீம் எல்லாருமே வந்துட்டு மாஸ்டர் மூவி வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மாலில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியாக நடந்தது, அதாவது அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம மீடியா மேஷன்ஸ் டீமுக்கே வந்துட்டு அவார்ட் கிடச்சிது. ஸோ அதில் நம்ம சாம் ஷிவாங்கி எல்லாருமே வந்துட்டு இருந்திருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணி ஹார்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு பிக்சரோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷிவாங்கியோட ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் செட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர். ஸோ நம்ம ஷிவாங்கி பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனாலே மேபி இந்த ஒரு பிக்சர் வந்துட்டு அவங்க ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஒரு வீடியோ டோரா, நம்ம ஷிவாங்கி வந்துட்டு டோரா மாதிரியாக யாரோ ஒருத்தங்க எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. ஸோ அதை தான் வந்துட்டு அவங்களுடைய ஷேரில் ஐ மீன் அவங்களுடைய ஸ்டோரியில் வந்துட்டு நம்மளுடைய ஷிவாங்கி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம் இந்த வீக் வந்துட்டு குக்கு வித் கோமாளியில் வர நம்ம ஷிவாங்கியோட கெட்டப் தான் இது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் வந்துட்டு அந்த கலர் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிவாங்கி வந்துட்டு இன்றைக்கி எல்லோ கலரில் அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு வருவாங்க. ஸோ மீன் க்யூட்னஸ் விடவும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க நம்ம ஷிவாங்கி. ஸோ அந்த ஒரு புகழனாவோட இருக்கிற சில ஸ்டில்ஸ் இருக்குது, அண்ட் வந்துட்டு பாபா மாஸ்டரோட இருக்கிற சில ஸ்டில்ஸ் இருக்குது, அஸ்வின் இருக்கிறாரு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியாக சில க்யூட்டான ஸ்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கொலாஜ் மாதிரியாக பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீக்கெண்ட் வித் ஃபேவரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குக் வித் கோமாளி ஸ்டார்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. செல்லம்மா வெயிட்டிங். ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் மூவியில் வர ஒரு ஃபேமஸ் கேரக்டர் நேம் தான் வந்துட்டு நம்ம கோமாளிங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஷிவாங்கிக்கு கொடுத்துருக்க கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா செல்லம்மா கேரக்டர். ஸோ அதனால தான் செல்லம்மா வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரியாக சின்னதாக ஒரு மீம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் திஸ் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிவாங்கி பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்வின் வந்துட்டு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதுக்காக கேக் கட்டிங் செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ் ஐ மீன் அன்னைக்கு கூட இந்த ட்ரெஸ் தான் நம்மளுடைய ஷிவாங்கி வந்துட்டு வேர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஃபைனல் ஸ்டோரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டி ரைட் வித் விநாயக் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக விநாயக் சுந்தர் அப்படிங்கிறது யாருன்னு தெரியல. ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்குது, மேபி நம்ம ஷிவாங்கியோட பிரதராக கூட இருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மளுடைய ஷிவாங்கி அவங்களுடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.